call me a god. ஆரிஃப் முகமது கான் கேரளாவில் ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருக்கார். அவர் பண்ணியிருக்கக்கூடிய சம்பவம் அப்படிங்கிறது இன்னைக்கு இந்தியா முழுவதும் பேசுபொருளாக மாறியிருக்கு. ஆளுநர்கள் அப்படிங்கிற வார்த்தையும் சர்ச்சை அப்படிங்கிற வார்த்தையும் ரெண்டையும் எழுதணும் அப்படின்னா நடுவில் ஈக்குவல் போட்டுக்க வேண்டிதான். அந்த அளவுக்கு ரெண்டையும் பிரித்து பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆட்டுக்கு தாடி எதற்கு, நாட்டுக்கு ஆளுநர் இதற்கு அப்படின்னு அண்ணா கேட்ட வார்த்தைகள் தான் இன்னமும் ஓங்கி ஒழிச்சு கொண்டே இருக்குது. அதுக்கான காரணம் அதை தழுவி நடந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய போராட்டம். போராட்டங்கிறது பெருசாக மக்கள் பண்ணுவாங்க, ஆனால் கேரளாவில் ஆளுநர் ஒருத்தரே சாலையில் இறங்கி போராட்டம் பண்ணிய நிகழ்வு அப்படிங்கிறது பேசுபொருளாக மாறியிருக்கு. அவர் யாருக்கு எதிராக போராட்டம் பண்ணியிருக்காரு அப்படின்னா மாணவர்களுக்கு எதிராக போராட்டம் பண்ணியிருக்காரு. ஆளுநர் மாணவர்களுக்கு எதிராக போராட்டம் பண்ணியதனுடைய விளைவு மத்திய அரசு மாணவர்களுக்கு பயந்து இசட் பிளஸ் பாதுகாப்பு அவருக்கு கொடுத்துருக்கு. ரொம்ப நாளாக கேட்டிருப்பார் போல, எனக்கு இசட் பிளஸ் பாதுகாப்பு வேணும் அப்படின்னு. மத்திய அரசு அதுக்கு ஏதாவது நீங்கள் சம்பவங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல. சட்டப்பேரவையில் அவருக்கு கொடுக்கப்பட்ட உரை, அதனுடைய கடைசி பக்கத்தை மட்டும் வாசிச்சுட்டு ஒரே நிமிஷத்தில் அந்த சட்டப்பேரவையையும் கேரளாவில் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த எம்எல்ஏக்களையும் முதல்வரையும் அவமதிப்பித்து விட்டு ஓடி போய் ஆளுநர் மாளிகைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்ட ஆரிஃப் முகமது கான் காரில் பயணம் செஞ்சப்போ எஸ்எஃப்ஐ மாணவர்கள் போராட்டம் பண்ணாங்க. எதற்காக அப்படின்னா ஏகப்பட்ட மசோதாக்கள், மக்கள் நலன் சார்ந்து எடுக்க வேண்டிய முடிவுகள், அதில் ஆளுநர்கள் முடிவெடுக்காமல் இருக்கக்கூடிய நிகழ்வுகள், இதெல்லாம் வந்து பாஜகவினுடைய அடிவரடியாக இருக்கக்கூடிய ஆரிஃப் முகமது கான் அந்த மக்களுடைய நலனை பாதிக்கக்கூடிய வகையில் சில சம்பவங்களை செஞ்சுருக்காரு. மசோதாவுக்கு ஒப்புதல் கையெழுத்து கூட போகாமல் மக்களுடைய வரிப்படத்தில் சாப்பிட்டுக்கிட்டு மற்ற வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு வயிறு வளர்த்துக்கிட்டு திரிகிறாரு அப்படின்னு சொல்லி எஸ்எஃப்ஐ மாணவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டாங்க. மசோதாவுக்கு கையெழுத்து போடுவதற்கு கூட திராணி இல்லாதவர் எதற்காக எங்களுடைய வரிப்பணத்தில் உட்கார்ந்து கொண்டு கேரளாவில் சாப்பிட வேண்டும்? இந்த கேள்விகளை மாணவர்கள் எழுப்பும் போது ஆரிஃப் முகமது கானுக்கு கோபம் வருது. உடனே இறங்குறாரு. இறங்கி சாலையிலேயே வந்து சேர் போட்டு ஒரு நிழலான ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு, வெயிலான இடத்துல எல்லாம் உட்காரணும் நீ போராட்டம் பண்ணுறதுன்னா, நிழலான ஒரு இடத்துல போய் சேர் போட்டு வாங்கிட்டு போலீஸ்காரங்களை போட்டு மிரட்டிக்கிட்டு, அதுவும் சாதாரண சப் இன்ஸ்பெக்டர் நிலையில் இருக்கக்கூடிய உங்கள்கிட்ட தன்னுடைய அதிகார பலத்தை காமிச்சு அந்த போராட்டம் பண்ண மாணவர்கள் மீது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்லி அந்த 15 பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அடையாளப்படுத்தி அதற்கு பிறகு வந்து எஃப்ஐஆர் காப்பியை காமிச்சதற்கு பிறகு அந்த இடத்தை விட்டு நகர்ந்திருக்காரு ஆரிஃப் முகமது கான் ஆளுநர். இதுக்கு முன்னாடி ஆளுநர்கள் செய்திருக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படிங்கிறது மேற்கு வங்கத்தில் ஜெகதீப் தன்கர், மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்களுக்கும் ஜெகதீப் தன்கருக்கும் இடையில் நடந்த சம்பவங்கள்லாம் ஏகப்பட்டது. நடுராத்திரியிலலாம் சட்டப்பேரவையை கூட்டி பஞ்சாயத்து பண்ணவர் தான் இந்த ஜெகதீப் தன்கர். அப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் செஞ்சு இன்னைக்கு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை மேற்கு வங்கத்தில் பாஜகவினுடைய இன்னொரு முகமாக மாற்றி காட்டியவர் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை மிரட்டிய ஒரு ஆளுநர். நடுராத்திரியில் வந்து அவர் சட்டப்பேரவையை கூட்டினதனோட விளைவு இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற அளவுக்கான பெரும் பதவிகளை அவருக்கு வாங்கி தந்தது. இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் செஞ்சால் மட்டும்தான் பிஜேபியில் பெரிய பெரிய பொறுப்புகள் கிடைக்கும். அதாவது வன்முறை மூலியமாக ஏகப்பட்ட காரியங்களை சாதிக்க நினைப்பது. இப்போ ஆரிஃப் முகமது கானுக்கு அடுத்த கட்டமாக பெரிய அளவிலான ஆசை வந்துடுச்சு. அதனால கேரளாவினுடைய அந்த சட்டத்தை வந்து குலைக்கிறதுக்கு, வன்முறையை தூண்டுவதற்கான வேலையை ஆளுநராக இருந்து அடிதடி வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதைத்தான் அந்த மாணவர்கள் புகாரை தெரிவிக்கிறாங்க. பினராயி விஜயன் அவர்களும் மசோதாக்களுக்கு கையொப்பம் போடுவதற்கு நேரமில்லை, சட்டப்பேரவையில் ஒரு நிமிடத்திற்கு மேலாக பேசுவதற்கு கூட முடியவில்லை, ஆனால் சாலையில் அமர்ந்து போராட்டம் பண்ணுவதற்கு இந்த ஆளுநர்களுக்கு நேரம் இருக்கிறது அப்படின்னு கிண்டல் அடிச்சிருக்காரு. கேரளாவினுடைய கல்வித்துறை அமைச்சர் சிவன் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப சூடாக இருக்காரு, ஒரு லெமன் ஜூஸ் வாங்கி குடிக்க சொல்லுங்க அப்படின்னு. இப்படிப்பட்ட கடுமையான கண்டனங்களுக்கும் ஜாலியான எதிர்ப்புகளுக்கும் இடையில கேரளா அரசு அவரை புறந்தள்ளி இருக்கிறது. தமிழ்நாட்டின் பக்கமும் ஆளுநர் ஆர் என் ரவியினுடைய சேட்டைகள்ங்கிறது சொல்லி மாளாது. அவ்வளவு பெரிய மாளிகை, நம்முடைய வரிப்பணத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த மனுஷன் தொடர்ந்து நம்முடைய ரூபாய் நோட்டுகளில் இருக்கக்கூடிய காந்திஜிக்கு எதிராகவும் பேசியிருக்கார். அதெல்லாம் பேசி முடிச்சதற்கு பிறகு நேதாஜி தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாருன்னு பேசினார். அப்போது
காந்திஜியை தரக்குறைவாக அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்களுக்கு எதிராக மத்திய அரசே கண்டனம் தெரிவித்ததனுடைய வேளையில் காந்தி அவர்களுடைய கொள்கைகளை ஃபாலோ பண்ணக்கூடிய இந்திய மக்களை அவர் அவமதிக்கிறார் அப்படிங்கிற வார்த்தைகள் நெட்டிசன்கள் அதிகமான பதிவு செஞ்சுருந்தாங்க. அதற்கு பிறகு வந்து வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கார். எதுக்கையா அப்படி பேசணும், எதுக்கையா வருத்தம் தெரிவிக்கிறீங்க, உங்களுக்கு தான் வேறு வேலை இல்லை, நாடாளக்கூடிய தலைவர்கள் மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கவும் விட மாட்டீங்க, இப்படிப்பட்ட வேலையை செய்யக்கூடிய ஆளுநர்களுக்கு தண்டனை கிடைக்கக்கூடிய வகையில் ஒரு பெரிய ஒரு மாநாடு ஒன்று நடக்குது. அந்த மாநாட்டில் நம்முடைய சபாநாயகர் அப்பாவு அவர்கள் போய் கலந்துக்கிறாங்க. ஆளுநர்களுக்கு மூக்கணாங்கயிறு போடுவதற்கான மாநாடு. அப்போது சபாநாயகர்களுக்காக நடத்தப்பட்ட அந்த மாநாட்டில் நிறையா மசோதாக்கள் பெண்டிங்கில் இருக்குது. ஆளுநர்களுக்கு கையெழுத்து போடாமல் அப்படியே வச்சிடுறாங்க. ஆளக்கூடிய அரசுக்கு ஆதரவாக அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர் அப்பாவு அவர்கள் அந்த இடத்துல முன்மொழியக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆளுநர்கள் மசோதாவுக்கு சைன் போடுறதுக்குன்னு சொல்லிட்டு கால நிர்ணயம் ஒன்று செய்யணும். அப்படி கால நிர்ணயம் செஞ்சால் மட்டும்தான் இந்த ஆளுநர்களுக்கு மூக்கணாங்கயிறு போட்ட மாதிரியான நிகழ்வுகள் அரங்கேறும். இல்லை என்றால் இவர்கள் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை மக்களால் தேர்ந்தெடுத்த எம்எல்ஏக்களையும் முதல்வரையும் பணி செய்ய விடாமல் தடுக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சிருக்கார். இது எல்லாமே இன்னைக்கு நாடு முழுவதும் பேசுபொருளாக மாறியிருக்கு. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஆளுநரிடத்துல தொடர்ந்து அவரை சுற்றி நடக்கக்கூடிய அரசியல் அல்ல, ஆளுநர்களை சுற்றி அரசியல் சுழல வேண்டும் என ஆளுநர்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான். பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர்கள் இன்னொரு புறம் சொல்லணும்னா மத்தியில் யார் ஆட்சி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஆதரவான நபர்கள் தான் ஆளுநர்களாகவே இருக்காங்க. இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறைபாடுகளாக தான் பார்க்கப்படுது. ஸோ இந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு ஏற்றவாறு அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஒன்று, ஆளுநரே வேணாம் அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்த முடியுமா, இல்லை ஆளுநர்களுக்கு மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கு கால நிர்ணயம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் இப்போது எழுப்பி வச்சிருக்காங்க. இந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய பட்சத்தில் ஆரிஃப் முகமது கான் மாதிரியான பாஜக அடிவருடிகளுக்கு ஆப்படிக்கக்கூடிய காலங்களும் மக்களால் வெகு விரைவில் நிறைவேறும் அப்படிங்கிறதையும் இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. என்ன, என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Obsession, I will not stop, no, I'm never second guessing. I got a God complex, haters love to